வெல்கம் பேக் டு பிரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு இந்த ரவையை வச்சு ரவா கிச்சடி பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டில் இந்த நம்ம ரவையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஒரு கப் ரவை எடுத்துருக்கிறேன். நான் இதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்து வறுத்துக்கலாம். நம்ம இந்த ரவையை நல்லா வறுத்தோம்னா தான் கிச்சடி நல்லா வரும், இல்லைனா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரவையை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டேன் இந்த ரவையை, ஒரு 3 நிமிஷமாக நல்லா வறுத்துருக்குறேன். நல்லா வாசனை வருது இப்போது. இப்போ எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்குலாம் விட வேணாம், கை விடாமல் கலரிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து அடியில் தீஞ்சிரும். இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். வச்சுட்டு நம்ம கிச்சடி தாளிச்சிக்கலாம். நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம், கிச்சடி தாளிச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடேறட்டும். எண்ணெய் சூடேறினது இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதிலே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துடுறேன். இதில் கொஞ்சமாக முந்திரியும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும். அடுப்பு கொஞ்சம் சிம்லியே வச்சு கலருங்க. கொஞ்சம் நல்லா செவந்து வந்த அப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதிலே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா 1/10 கிள்ளி சேர்த்துருங்க. அவ்வளோதான், பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. நான் இதில் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் இருக்கிற மாதிரி வதக்கிக்கலாம். நல்லா ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். இதிலே ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், நான் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப தக்காளி குழையிற அளவு வதக்கணும்னு இல்லை, இந்த அளவு வதங்கினா போதும். இதிலே 4-5 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பெரிய கேரட் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நேரம் 1 நிமிஷம் இருக்கிற போல் நல்லா வதக்கிட்டு மீதிய தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு பச்சைப்பட்டாணி இருந்தால் கூட பச்சைப்பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி எங்கிட்ட பச்சைப்பட்டாணி இல்லை, அதனால் வெறும் கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதிலே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா 1 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதுலேயே சும்மா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம 1 கப் ரவை எடுத்துருக்குறோம், அதுக்கு 3 கப் அளவு தண்ணி வந்து சுட வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுலேயே இது நல்லா 1 நிமிஷம் போல் வதக்கிட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். அப்படியே 3 கப் 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா தான் நல்லா தளத்தலன்னு வரும் கிச்சடி. இது அப்படியே கொதிக்கிட்டோம் 1 நிமிஷம். நம்மளுக்கு அந்த கேரட் பீன்ஸ் நல்லா கொஞ்சம் வேகணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 1 முறை கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு இதுலேயே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினா ஒன்றா சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை அப்படியே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா 1 முறை கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதித்ததும் இதிலே வந்து ரவா வறுத்து வச்சதை சேர்த்துக்கிறேன். நான் ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இது நல்லா கொஞ்சம் அந்த தண்ணி சுண்டி வர வரைக்கும் நல்லா கலந்து விடலாம். கொஞ்ச நேரம் அந்த கொஞ்சம் ரவை நல்லா 1/4 முக்கால்வாசி வெந்து வந்ததும் அவ்வளோதான். ஒரு தட்டு போட்டு இப்போ 1 நிமிஷம் போல் அடுப்பு சிம் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க.
இப்போ இந்த கிச்சடிக்கு நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் தனியாக சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். அது சேர்த்தோம்னா தான் நல்லா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இதுவாக இருக்கும், மேலே நல்லா கிளாஸியாக நல்லாயிருக்கும். அதுக்காக நான் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் ஒரு சின்ன தாளிக்கிற பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன், அதை சூடு பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதை எடுத்து அப்படியே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூடு பண்ண எண்ணெய் எடுத்து இதில் அப்படியே மேலே சேர்த்துக்கலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் எடுத்துக்கிறேன். எடுத்து அப்படியே மேலே கொஞ்சமாக ஊற்றி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இதை அப்படியே அழகாக ஒரு முறை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு நல்ல தலைன்னு ஒரு கிச்சடி, வெஜிடபிள் கிச்சடி, ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சோம்னா அந்த அழகாக கரண்டி மாதிரி வந்து விழுணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் கிச்சடி சாஃப்டாக. நான் இன்றைக்கி கிச்சடிக்கு ஒரு தேங்காய் சட்னியோடு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு முறை ரவா கிச்சடி வெஜிடபிள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.